2022 ஆண்டின் உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் விதவிதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் கோவை மாநகராட்சியில் 71 வார்டில் சுயேட்சையாக போட்டி போடுகிறார் தோனி சிங் என்ற பஞ்சாபி. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற போராட்டத்தில் பங்கேற்று 2 சிறை சென்றவர் இந்த டோனி சிங். இவரின் பள்ளி தோழர்களான நடிகர் பாக்யராஜ், நடிகர் நிழல்கள் ரவியும் சமூக வலைதளங்களில் டோனி சிங்கிற்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக வந்து எல்லா பொதுச்சேவையிலையும் அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பொதுச்சேவையிலையும் பங்கெடுத்துட்டு எதில் போனாலும் டோனி சிங்கினுடைய ஒரு இது இருக்கும். அவர் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுவார், பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுவார். நல்ல மனிதர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார். சுயேட்சை வேட்பாளராக என்னுடைய இனிய நண்பர் பாலிய சிநேகிதன், பஞ்சாப் தமிழன் டோனி சிங்கு நிற்கிறாரு. அவர் பேர் தான் வந்து டோனி சிங்கு, ஆனால் பச்சை தமிழன். முக்கியமாக நம்ம கோயம்புத்தூரில் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அவர் கலந்துக்கிறாரு. பிறப்பால் பஞ்சாபியாக இருந்தாலும் கோவையில் 60 காலமாக வாழ்ந்து வரும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் கவனம் செலுத்தப் போவதாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை மாநகராட்சி 81 வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மார்க்கெட் மனோகரன் பொதுமக்களுடன் டீக்கடையில் அமர்ந்து டீ அருந்தியபடி வாக்குகள் சேகரித்தார். இதேபோல 73 வார்டில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜரத்தினம் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். 70 வார்டு திமுக வேட்பாளர் சர்மிளா சுரேஷ் நாராயணன் சைக்கிளில் வாக்குறுதி பதாகைகளை கட்டி ஒலிபெருக்கி வாயிலாக வீடு வீடாக வீதியில் சென்று வாக்குகளை சேகரித்தார். கோவை மாநகராட்சி 46 வார்டில் பாஜக சார்பில் போட்டியிடும் சுதாகர் வாக்காளர்களை கவரும் வகையில் காய்கறி தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு சென்று வாக்கு சேகரித்தார். 32 வார்டில் சுயேட்சை வேட்பாளராக களம் காண்கிறார் மகேஸ்வரன். இவர் அப்பகுதியில் ஹார்மோனிய இசைக்கருவியை வாசித்தபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.